தெலுங்குல வந்திருக்கக்கூடிய படம் தான் பேபி. இந்த படம் தெலுங்குல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சின்ன பட்ஜெட் எடுக்கப்பட்டு இந்த படம் பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. குறிப்பாக மீமெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை வச்சு நிறைய போட்டுட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் வாங்கிட்டு இருக்கு. பட் அதே நேரத்தில் இந்த படம் நல்ல படமா இல்லையா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை, ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அப்பாவியான பொண்ணு, ரொம்ப ஒரு நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணு. அதே பொண்ணு காலேஜ் போனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நடவடிக்கை மாறுது. நம்ம ஹீரோ வந்து ஆட்டோ ஓடிட்டுருக்காரு. பட் ஹீரோயினோடைய இந்த மாற்றம் வந்து நம்ம ஹீரோவுக்கு பெருசாக பிடிக்கல. அவர் பயங்கரமாக சண்டைலாம் போடுறாரு, கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுறாரு. அந்த அளவுக்கு பெரிய சண்டை போகுது. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் ஒரு பெரிய பையன், பெரிய பணக்கார பையன், அந்த பையன் வந்து ஹீரோயினாக லவ் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரியாக அது ஆரம்பித்து இப்படி போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் யாரை கல்யாணம் பண்ணாங்க, இல்லை லவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்கிற படம் தான் பேபி. நான் ஒரு சிங்கிளாக அந்த படம் பார்க்கும்போது எனக்கு சில இடங்களில் கனெக்ட் ஆச்சு, சில இடங்கள் கனெக்ட் ஆகலை அப்படி தான் சொல்லும். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் முதல் பாதி, முதல் பாதியில் கதையை சொன்ன விதம் ஒரு பழைய கதையாக இருந்தால் கூட ஓகே இந்த காலத்தில் லவ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை நல்லா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லும். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹீரோயின் கேரக்டர் டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த படம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதில் ஹீரோயினாக நடித்த வைஷ்ணவி சைதன்யா நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ரோல் எடுத்து நடிக்கிறது பெரிய விஷயம், நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. அப்புறம் ஆனந்த் தேவரகொண்டா, அவர் நம்ம விஜய் தேவரகொண்டாவுடைய தம்பி. அவருடைய வாய்ஸும் சரி ஆக்டிங்கும் சரி கிட்டத்தட்ட அவங்க அண்ணன் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். பெருசாக நடித்த மாதிரி தெரில, ஒரு டீசெண்டான ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது தாண்டி டெக்னிக்கல் சைடு பார்க்கும்போது படம் ஓகேவாக இருந்துச்சு. குறிப்பாக கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு. படத்துடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் லவ் தான் அங்கே டீல் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் பாதி வரைக்கும் அவங்க ஜெயிச்சிடறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ரெண்டாவது பாதி தான் ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளைமேக்ஸ் இருக்குது. ஒரு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், அந்த மாதிரி ஸ்பைடரில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், அதோட முடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோக்காக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி, ஒரு எம்பத்தி கிரியேட் பண்ணி அப்படின்னு படம் போய்கிட்டே இருக்கு. நமக்கு பொறுமையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ கூட்டி கழித்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சில லவ்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டேரக்டர் டேரிங்காக சொல்ல வந்திருக்காரு. அதை ஓரளவுக்கு கன்வின்சிங்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். ரெண்டாவது பாதியோட நீளத்தை குறைச்சிருந்தா அந்த படம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த பேபி. கண்டிப்பாக இந்த லவ் பண்ணுறவங்க பிரேக்கப் ஆன பாய்ஸ்லாம் இந்த படம் பார்த்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது.